அதிரடி காட்டும் அண்ணாமலை, பாஜக மீது கை வைத்தால் வட்டியும் முதலுமாக திருப்பி கொடுக்கப்படும் என்று கூறுகிறாரே, இதை பற்றி உங்களுடைய கருத்து? வணக்கம். அனைத்து அண்ணாமலை ஒரு ஹோப் சேனல் நேயர்களுக்கும் என் மனமார்ந்த வணக்கம். அதாவது தமிழ்நாட்டில் தாமரையே மலராதுன்னாங்க, ஒரு சீட்டு கூட வராதுன்னாங்க, நோட்டா கட்சின்னாங்க, என்னென்னமோ சொல்லி பார்த்தாங்க. ஒரு இது வந்து ஒரு இந்த வந்து எப்படியெல்லாம் திமுக வந்து பாஜகவை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அதற்கு அவங்க வந்து நிறைய விஷயம் மிரட்டவும் மிரட்டிருக்காங்க. அதற்கு கரெக்டான தருணத்துல இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 மாசமா அதிரடி அரசியல் தான், அதுல வந்து ஒண்ணு மாற்று கருத்தே கிடையாது. 100 நாள் அண்ணாமலை அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிரடி அண்ணாமலை தான் கரெக்டா சொல்லிட்டாரு. இப்ப பாருங்க, நாங்க தேசிய கட்சி, 17 மாநிலத்துல நாங்க ஆட்சி ஆரம்பிச்சு நடத்திக்கிட்டு இருக்கோம். திரு நரேந்திர மோடி அவர்கள் பாரத பிரதமர், 30 வருஷம் கழிச்சு தனிப்பெரும் மெஜாரிட்டியோட வந்து நிலைப்பாட்டிருக்காரு. அதனால நீங்க ஏதாவது பாஜக மேல கைய வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா வட்டியும் முதலமா கொடுக்கப்படும் சொன்ன உடனேவே பல மந்திரிகள் சைலண்ட் ஆயிட்டாங்க. இன்ஃபேக்ட் யாருமே பேசுறது கிடையாது. கரெக்டான கருத்து தான் அது. ஏன்னா ஒரு ஒரு கட்சியை வந்து என்னென்னலாம் பேசியிருக்காங்க இவங்க, இது பெரியார் மண்ணு, தாமரை மலராது, பெரியார் மண்ணு எங்கெங்க பெரியார் மண்ணு, அதாவது பெரியார் வந்து என்னமோ பட்டியலினத்திற்காக போராடினாங்கன்னாரு. ஒரு புக்கே வந்திருக்கு இப்ப த மேக்கர்ஸ் ஆஃப் தலித் ஹிஸ்டரின்னு சொல்லிட்டு, அதுல வந்து செயின்ட் வால்மீகில இருந்து கன்ஷிராம் மாயாவதி வரைக்கும் போட்டிருக்காங்க, பட் திரு பெரியார் அவர்களை பத்தி ஒரு ஒரு வரி கூட இல்ல. அப்படி இருக்கும்போது சும்மா இந்த மண்ணு அந்த மண்ணு திராவிட மண்ணு, இந்தியா பாரதிய ஜனதா கட்சி ஒரு தேசிய கட்சி, உலகளாவில் மிகப்பெரிய கட்சி, அதன் கட்சி ஆளுமையில இருக்கு, எங்களை கைய வச்சிங்கன்னா எங்களை மிரட்டினீங்கன்னா வட்டியும் முதலமா கொடுக்கப்படும்னு சொன்னோன்னு என்ன சொல்லிட்டாரு அவர் அந்த மந்திரி, நாங்க அப்படிலாம் ஒண்ணுமே சொல்லியே, நாங்கெல்லாம் உறவுக்கு தான் கை கொடுப்போம், இது மாதிரிலாம் சொல்லி அப்படின்ட்டு. ஸோ இது வந்து நான் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட்டை தான் பார்க்குறேன். இது வந்து அசர்ட்டிவ்னஸ், அக்ரஸிவ்லி அசர்ட்டிவ் ஸ்டாண்ட் ஆஃப் திரு அண்ணாமலை வரவேற்கத்தக்கது. பிஜிஆர் எனர்ஜி நிறுவனம் திரு அண்ணாமலையிடம் 500 கோடி மான நஷ்ட ஈடு கேட்டிருப்பது பற்றிய பின்னணி என்ன? ஜோக்கடிக்கிறாங்க. யாவது அப்படி பாத்தீங்கன்னா அம்பானி அதானி எல்லாம் என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் உள்ளதான் இருக்கணும். இதுல எனக்கு என்னன்னா இந்த கம்பெனியை பத்தி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்த்தா அவங்களே எந்த அளவுக்கு ஊழல் ஈடுபட்டிருக்காங்க. இது ஒரு அந்த காலத்து சத்தியம் என்ன பண்ணாங்களோ அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. அந்த மாதிரியான கம்பெனி இவர் என்ன சொன்னாரு வேற, பிஜிஆர் கோபாலபுரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாட் எல்லாம் போட்டு கனெக்ட் த டாட்ஸ், அவ்வளவுதான். இதுல வேற ஒண்ணுமே கிடையாது. இதுல இதுக்கு எதுக்காக டிஃபமேஷன் போட்டிருக்காங்க? ஆக்சுவலா மேபி தே மேபி ஃபோர்ஸ் டு கிவ் கேஸ் தோத்து போனாங்கன்னா 500 கோடி அவங்க திரு அண்ணாமலைக்கும் அந்த ஒன்றுக்கும் கொடுக்க வேண்டிய கட்டாயம் வந்தாலும் வரும். அது பல அரசியல் விமர்சகர்களே, பாரதிய ஜனதா கட்சியை சாராதவர்கள், நடுநிலையானவர்கள், காங்கிரசுக்கு சார்ந்தவர்களே வந்து சொல்றாங்க, இன்னத்துக்கு இதெல்லாம் பண்ணிருக்காங்க பிஜிஆர், இது செல்ஃப் கோலா? ஆர் நான் வந்து ஒரு டிவி டிபேட்ல இருக்கும்போது ஒரு டிஎம்கே ஸ்போக்ஸ் பர்சன் சொல்லுவாரு, நாங்க ஒரு 3 கேஸ் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம், வேற வேற வழியில நாங்க வந்து அண்ணாமலை மேல கேஸ் போடலான் இருக்கோம் நாங்க. ஸோ இதுதான் வழியோன்னு நினைக்கிறேன். அவங்களால முடியாததுனால, அதாவது அவங்க கட்சி எம்பி தான் அவங்களுக்கு இப்படி வந்து வாதாடிட்டு இருக்காரு, திரு வில்சன் தான் வாதாடிட்டு இருக்காரு, அவங்களால கையாளாகாதனால ப்ராபப்ளி இந்த பிஜிஆர் ஒரு நிறுவனம் மூலமா இவங்க போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு மேல நான் எதுவுமே பார்க்கல. திஸ் இஸ் த ஜோக் ஆஃப் திஸ் மந்த். தமிழக அரசு நலத்திட்ட விவரங்களை ஆளுநருக்கு சமர்ப்பிக்க தயாராகிறது, தமிழக அரசு ஆளுநரிடம் மண்டியிடுகிறதா? ஓகே, இத பத்தி ஒரு டிஃபரண்ட் கோணலை நம்ம பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஆளுநர் கேட்கறது கரெக்டா தப்பா? கான்ஸ்டிடியூஷனலி கரெக்ட். அவருக்கு சட்ட திருத்தம், அரசியல் சட்டத்தின் கீழ் அவர் கேட்பதற்கு அனைத்து உரிமைகளும் இருக்கிறது. அவர் இப்ப புதுசா வந்திருக்கிற ஒரு ஆளுநர், அவர் வந்து தமிழகத்தில் இருக்கிற நலத்திட்டங்கள், அதே மாதிரி மத்திய அரசினுடைய திட்டங்களை எந்த மாதிரியான நிலைப்படுத்திட்டு இருக்காங்க, எந்த மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதே மாதிரி சட்டம் ஒழுங்கு எந்த நிலைமையில இருக்கு அப்படிங்கறதெல்லாம் பாக்கிறதுக்காக கேட்கறதுக்காக அவர் அந்தந்த செக்ரட்டரிஸ கூப்பிட்டு நீங்க பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் பண்ண சொல்லுங்கன்னு தலைமைச் செயலாளருக்கு சொல்லியிருக்கணும். அதாவது அட் எனி பாயிண்ட் இன் டைம் நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல கவர்னர், ஆளுநர், முதலமைச்சர் கிட்ட கேட்கறதுக்கான எல்லா விதமான தகுதிகளும் உரிமையும் அவர்களிடம் இருக்கிறது. இது முதல்ல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். அதனால கேட்கறது தப்ப கிடையவே கிடையாது. இது நான் வந்து நான் பல மாநிலங்கள்ல பாத்திருக்கேன்,
திரு சென்னாரெட்டி முன்னாடி இருந்தபோது இதே மாதிரி வந்து ஜெயலலிதா அம்மையார்கிட்ட கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இவர் வந்து ஒரு உப்புச்சப்பா கவர்னர் இல்லைங்கிறதையும் ப்ரூவ் பண்ணிட்டார். இவர் வந்து ஒரு பிசி அலெக்சாண்டர், ஒரு மாரி சென்னாரெட்டி, ஒரு தெலுங்கானாவில் எப்படி இஎஸ்எல் நரசிம்மன் இருந்தாரோ, தெலுங்கானா ஆந்திர பிரதேசில் இஎஸ்எல் நரசிம்மன் இருந்தாரோ அந்த மாதிரி தான் இருப்பாரே தவிர ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் கவர்னராக இவர் இருக்க போறதில்லைங்கிறது ஒரு விஷயம். அதனால கேட்டதுல எந்த விதமான தவறும் கிடையாது. திமுக அரசு ஆளுநரிடம் மண்டி இடுகிறதா, இது ஒரு முக்கியமான கேள்வியை கேட்டிருக்கீங்க. அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதுமே எதிர்கட்சியா இருக்கும் போது வேற பாஷையில பேசுவாங்க, ஆளுங்கட்சி ஆனப்புறம் வேற பாஷையில பேசுவாங்க. இதையே இதற்கு முந்தைய ஆளுநர் திரு எடப்பாடி பழனிசாமியிடம் கேட்ட பொழுது இதே திராவிட முன்னேற்ற கழகம் பெரிய போராட்டம்லாம் பண்ணாங்க. சில ஊர்ல எல்லாம் வந்து அவங்களை வந்து ஆக்சுவலா வந்து ரிமாண்ட்ல எல்லாம் வச்சாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவங்க. அதுக்கப்புறம் ராஜ்பவன்ல போயிட்டு போராட்டம் பண்ணாங்க. போராட்டம் எல்லாம் பண்ணிட்டு திரு மு க ஸ்டாலின் சொன்னாரு, இது வந்து பெரியார் வழி வந்த கட்சி, அண்ணா வழி வந்த கட்சி, கலைஞர் வழி வந்த கட்சி, அதற்காக மாநில உரிமைக்காக போராடுவோம், அடிமை ஆட்சி இருக்கக்கூடாதும்மாங்க. அப்படி எல்லாம் போராடினவங்க இன்னைக்கு இவங்க சைலண்டா இருக்காங்கன்னா என்ன காரணம்? ஏன்னா இந்திய சட்ட திட்டத்தின் படி இது ஒரு இன்டர்ஃபியரன்ஸே கிடையவே கிடையாது. கவர்னர் சில விஷயங்களை தெரிவதற்காக கேட்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வேறு வழி இல்லை. ஆட்சியில் இல்லாத பொழுது என்ன வேண்டுமானாலும் பேசலாம், வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்று பேசலாம், ஆட்சிக்கு வந்த பிறகு வேறு மாதிரி பேசலாம். இதுல வந்து மோஸ்ட் டிசப்பாயிண்டட் பீப்புள் யாருன்னா திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக பயங்கரமா குரல் எழுப்பின ஊடகங்கள், அவர்கள் டிராவிடியன் ஸ்டாக்ஸ் அவங்கெல்லாம் வைத்திருச்சுன்னு இருக்காங்க. ஐயோ என்ன திரு ஸ்டாலின் நீங்க வந்து தலைமைச் செயலாளரை விட்டு இந்த மாதிரிலாம் பேச சொல்றீங்களே. அதுக்கப்புறம் தலைமைச் செயலாளர் சொல்றாரு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் விவாத பொருளா வந்து தமிழ் மீடியால எடுக்கிறது ரொம்ப வருந்தத்தக்க செயல்னு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதற்கெல்லாம் நடுவுல காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர், எந்த கட்சி, காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் திரு அழகிரி அவர்கள், திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் கவர்னரையே தூக்கிடுவோம்ன்றாங்க. அவங்க எந்த காலத்துல இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. அவங்க அதாவது அவங்க வந்து எந்த அளவுக்கு அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணாங்கிறது இந்தியாவில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் தெரியும். ஏன்னா எவ்வளவு வாட்டி ஆர்டிகல் 356 யூஸ் பண்ணாங்க, எந்தெந்த மாநில கட்சியெல்லாம் தூக்கி எரிஞ்சாங்க, ராஜ்பவனே ஒரு எக்ஸ்டென்ஷன் ஆஃப் காங்கிரஸ் பார்ட்டி மாதிரி யூஸ் பண்ணாங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கு அவங்க எதுக்காக இந்த மாதிரி குரல் கொடுக்குறாங்கிறதும் மக்களுக்கு தெரியணும், உங்களுடைய வாசகர்களுக்கு தெரியணும். ஏன் இப்ப இருக்கிற நிலைமையில பார்த்தா திரு மு க ஸ்டாலின் காங்கிரஸ பேண்ட் வேகன்ல இருந்து கட் பண்ணி விட்டுருவாரு மாதிரி தெரிஞ்சது. அந்த போகியவே கட் பண்ணி விட்டுருவாரு 2024 தேர்தலுக்கு முன்னாடி நல்லா தெரியுது. அதுக்காக நாங்களும் இருக்கோம், நாங்களும் இருக்கோம், நாங்களும் இருக்கோம், அதுக்காகத்தான் இந்த சத்தம் போடுறாங்க காங்கிரஸ்காரங்க. வேற எல்லாரும் வாயம் போட்டுதான் இருக்காங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது, இதனால எந்த தவறும் இல்லை. அதே மாதிரி நான் ஒண்ணு பாக்குறேன், ஒரு சீக்வன்ஸ் குரோனாலஜி ஆஃப் ஈவெண்ட் பாத்துக்கங்க. திரு அண்ணாமலை அவர்களும் பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களும் முதல்ல ஆளுநர் சந்திக்கிறாங்க. அதற்கு பிறகு ஆளுநர் வந்து திரு மு க ஸ்டாலின் சந்திக்கிறார், அதாவது மு க ஸ்டாலின் வந்து ராஜ்பவன் வந்து ஆளுநர் சந்திக்கிறாரு. அதுக்கப்புறம் 18ஆம் தேதி இன்னைக்கு தலைமைச் செயலாளர் இந்த அறிக்கையை விடுறாரு. சோ கனெக்ட் த டாட்ஸ், தட்ஸ் ஆல் ஐ வுட் சே. திமுக ஆட்சியில் மின்துறையில் ஊழல் இருக்கிறதா? திமுகவின் திரு கான்ஸ்டன்டைன் மின்துறையை பற்றி தருவதாக உங்களிடம் தினத்தந்தி விவாதத்தில் கூறிய வெள்ளை அறிக்கையை உங்களுக்கு கிடைத்ததா? ஓகே, இது பற்றி கொஞ்சம் விரிவா பேச வேண்டியிருக்கு. நான் என்னன்னா வந்துட்டு என்ன வந்து சில பேர் வந்து நிறைய டீஸ் கூட பண்ணாங்க, எனக்கு அதை பத்திலாம் கவலையே கிடையாது. பொது மீடியால வந்துட்டோம் பேசிட்டோம்னா யார் வேணா என்ன வேணா சொல்லுவாங்க. நான் சொன்னது என்னன்னா திரு செந்தில் பாலாஜி அவர்கள் டைம்ஸ் ஆஃப் இந்தியா, ஹிந்து, பல மேகசீனுக்கு சொன்னது என்னன்னா அதிமுக லாங் டேர்ம் பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்க, இது தவறான விஷயம், அதெல்லாம் ஏடுபடாது, அதனால ஷார்ட் டேர்மாக தான் நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் மின்வெட்டு நடந்தது, அதுக்கப்புறம் பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் வந்து 3.47 காசு இருந்தது, இருந்தாலும் 20 ரூபாய் கொடுத்து இவங்கெல்லாம் வாங்கினாங்க, இதெல்லாம் வந்து ஆர்டிஃபிஷியல் ஸ்கேர்சிட்டி கிரியேட் பண்ணுறதுக்காகத்தான் அப்படிங்கிற விவாதத்தில் வந்து நான் வந்து இந்த என்னுடைய நிலைப்பாடை நிறுத்தினேன். அந்த சமயத்துல விவாதம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது திரு கான்ஸ்டன்டைன் என்கிட்ட கேட்டாரு, நாங்க பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் கேன்சல் பண்ணணும், உங்ககிட்ட கான்ட்ராக்ட் இருக்கான்னு.
என்கிட்ட கான்ட்ராக்ட் கிடையாது. ஆனா திரு செந்தில் பாலாஜி ஊடகங்களுக்கு கொடுத்த இன்டர்வியூ என்கிட்ட இருக்குன்னு அதே தந்தி டிவி டிபேட்ல அதே சமயத்துல சாட் பாக்ஸ்லயும் நான் ஷேர் பண்ணேன், அதே மாதிரி வாட் ஆங்கருக்கு ஷேர் பண்ணேன். ஆங்கர் சொன்னாரு, நாங்க இதெல்லாம் வந்து நான் வந்து ரிசர்ச் பண்ணாம நீங்க கொடுத்த விஷயங்களை நான் பப்ளிஷ் பண்ண முடியாதுன்னாரு. திரு கான்ஸ்டன்டைன் இல்ல பப்ளிஷ் பண்ணுங்கன்னாரு, முடியாதுன்னு ஆங்கர் சொன்ன அப்புறம் அந்த அதோட முடிஞ்சது. அதுக்கப்புறம் நான் கேட்டேன், இது எல்லாம் நடக்குதுன்னா என்ன காரணம்னா, அதாவது ரெண்டு விதமா பர்ச்சேஸ் நடக்கும், ஆர் மூணு விதமா பர்ச்சேஸ் நடக்கும். ஒன்னு பிபிஏ, அதாவது பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட். இது பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட், ரெனியூவபிள் எனர்ஜி நான் ரெனியூவபிள் எனர்ஜி வேரியஸ் நிறுவனங்களிடம் அக்ரிமெண்ட் போட்டுருவாங்க. இந்த தேதியிலேருந்து இந்த தேதி வரைக்கும், இந்த வருஷத்துலேருந்து இந்த வருஷம் வரைக்கும் இவ்வளோ நீங்கள் சப்ளை பண்ணணும், இந்த ரேட்டில் தான் சப்ளை பண்ணணுங்கிறது. இது ஒன்று. இரண்டாவது டெண்டர், கோல் வந்து கரியை வந்து டெண்டருக்கு வந்து கோல் இந்தியாவில் மட்டும் வாங்காமல் இந்தோனேஷியா ஆஸ்திரேலியா பல நாடுகள்லேருந்தும் வாங்குவாங்க. மூன்றாவது ஸ்பாட் பர்ச்சேஸ். ஸ்பாட் பர்ச்சேஸ்ங்கிறது ஒரு ஸ்பெகுலேட்டிவ் ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி, அங்க 50 காசுக்கும் ஸ்டாக் பவர் கிடைக்கும், 30 ரூபாய் 35 ரூபாய்க்கும் கிடைக்கும். ஆகஸ்ட் மாதத்திலிருந்து அக்டோபர் மாதம் வரைக்கும் தமிழ்நாடு கொள்முதல் பண்ண பவர்ல 23% 20 ரூபாய்ங்கிற ஹையஸ்ட் பையர் பர்ச்சே ஹையஸ்ட் ரேட்ல வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் பத்தி திரு அண்ணாமலை அவர்களும் சுட்டி காட்டினாங்க. நானும் அந்த விவாதத்தை சுட்டி காட்டு, நான் என்ன சொன்னா, நீங்க இதெல்லாம் பண்றதுக்கு காரணம் பிஜிஆர் மாதிரியான ஒரு கம்பெனி, பிஜிஆர் இல்ல பிஜிஆரா இருக்கட்டும் எந்த கம்பெனியா வேணா இருக்கட்டும். அந்த தருணத்துல நான் அவரிடம் கேட்டேன், நீங்க ஒரு வெள்ளை அறிக்கை இதற்கு சப்மிட் பண்ண முடியுமா? இதை நீங்க வெள்ளை அறிக்கை சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா இதை பற்றி பேச்சை இத்துடன் நான் நிறுத்திக் கொள்கிறேன்னு சொன்னேன். அவர் சனிக்கிழமை அன்னைக்கு ராத்திரி 8:55 சொன்னாரு, ஒரு நாள்லயோ ரெண்டு நாள்லயோ நான் எலக்ட்ரிசிட்டி போர்டு மினிஸ்டர் திரு செந்தில் பாலாஜி அவர்களிடம் ஒயிட் பேப்பர் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு செய்கிறேன். இன்றைக்கு புதன்கிழமை, இப்பொழுது வரை அந்த வெள்ளை அறிக்கை வரவில்லை. அந்த வீடியோவும் நான் ட்விட்டர்ல போட்டுட்டேன், கேள்விகளும் கேட்டுக்கிட்டு இருக்கேன், நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, எந்த விதமான அறிக்கையும் வரவில்லை. அதிமுகவில் ஒற்றை தலைமை தேவைப்படுகிறதா? இபிஎஸ் மற்றும் ஓபிஎஸ் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் எப்போது? அதாவது இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது நீங்க வந்து, நான் வந்து ஒரு அரசியல் விமர்சகரா பாக்குற விஷயம் என்னன்னா, தேர்தலுக்கு முன்னாடி நாங்க வந்து ஒப்பீனியன் போல் எக்ஸிட் போல் கண்டக்ட் பண்ண போகும்போது மக்களிடமிருந்து ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லப்பட்டது, அது அதிமுக தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி என்று. எனக்கு வந்திருக்கும் தகவல்கள், அனைத்து தகவல்களும் 65 MLAக்கள்ல More than 62 MLAs ஆர் வித் திரு எடப்பாடி பழனிசாமி. கொங்கு ரீஜன், நார்த் ரீஜன், டெல்டா ரீஜன், கன்னியாகுமரி, பார்ட் ஆஃப் திருநெல்வேலி, பார்ட் ஆஃப் மதுரை அண்ட் பார்ட் ஆஃப் ஈவன் தேனி, திருச்சி, கரூர், அனைத்து மாவட்டங்களும் திரு எடப்பாடி அவர்களிடம்தான் இருக்கு. அதாவது இந்த இரட்டை தலைமைங்கிறது எந்த கட்சிக்கும் ஒத்து வராத விஷயம். அதாவது ஒரு தலைமை கீழே தான் செயல்பாடு பண்ணணும், அந்த ஒரு தலைமை கீழே தான் ப்ரோக்ரஸ் ஆக முடியுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த இரட்டை தலைமையினால குழப்பம் வருகிறது. சசிகலா எப்படியாவது கட்சிக்குள்ள நுழையணும்னு ஆசைப்பட்டுகிட்டு இருக்காங்க. அவங்க வரத்துக்கு காரணம் என்னன்னா, அவங்க மேல இருக்கிற கேஸ் இருக்கு, நிறைய இருக்கு, கட்சிக்குள்ள இருந்தோம்னா அவங்களுக்கு கொஞ்சம் பவர் ஜாஸ்தி இருக்கும்னு. அதே மாதிரி எனக்கு சொல்ற சோர்சஸ் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்திலையும் அவங்க இரட்டை தலைமையை தான் வந்து ஆதரிக்கிறாங்க. ஏன்னா இரட்டை தலைமையை இருந்தா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பலமான கட்சியா இருக்காது, கொஞ்சம் வீக்கான கட்சியா தான் இருக்கும். அதற்காக அவர்கள் வந்து இரட்டை தலைமை தேவைங்கிற மாதிரி ஆன சூழ்நிலையை கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வெளியிலேருந்து. ஆனால் அதிமுக ஒற்றை தலைமையை நோக்கி போகிறது. அது தீபாவளிக்கு முன்றாக நடக்குமா, தீபாவளிக்கு பின்பு நடக்குமா, அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. ஆனா ஒற்றை தலைமை ஆரம்பிச்சதுன்னா இம்மிடியட்டா ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுமா? சால்வ் ஆகாது. இந்த இடத்துல நம்ம நேர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப இருந்து பாத்தீங்கன்னா அடுத்த பெரிய தேர்தல் 2024 தான் நடக்க போகுது. அது கூட பிப்ரவரி மார்ச்சுக்கு அப்புறம் தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, ஏன்னா ஏப்ரல் மேல தான் எலெக்ஷன் நடக்கும். அதனால நிறைய டைம் இருக்கு. சட்ட ரீதியான எந்த பிரச்சனைகளை வந்தாலும், கட்சிக்குள்ள எந்த உட்பூசல் வந்தாலும் எல்லாத்தையும் சமாளிக்க பண்ண முடியும்னு அதிமுகவில் இருக்கிற எடப்பாடியாருக்கு க்ளோஸா இருக்கிற பலர் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. பல மூத்த தலைவர்கள், அவருடைய பேர் நான் சொல்ல விரும்பல, எடப்பாடியை விட சீனியரா இருந்த கட்சிக்குள்ள இருந்தவர்கள் அனைவரும் எடப்பாடிக்கு பின்னால் இருக்கிறார்கள். மதுரை மாவட்டத்தில் இருக்கும் எம்எல்ஏக்களே எடப்பாடியின் பின்னால் இருக்கிறார்கள். இதை விட நம்ம என்ன சொல்ல முடியும்?
தேனி மாவட்டத்தில் இருக்கிற ஒரு எம்எல்ஏவே திரு எடப்பாடி அவர்கள் பின்னால் இருக்கிறார் என்ற செய்தி எனக்கு கிரவுண்ட் ரிப்போர்ட்ஸ் வருகிறது. அதனால் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்தப்படும், இபிஎஸ் அவர்களால் நடத்தப்படும், அதிமுக இபிஎஸ் இன் தலைமையின் கீழ் வரும். இட் இஸ் நாட் எ க்வெஸ்சன் ஆஃப் வில் இட் ஹேப்பன் ஆர் நாட், இட் இஸ் ஜஸ்ட் எ க்வெஸ்சன் ஆஃப் வென் இட் வில் ஹேப்பன். நன்றி, வணக்கம்.